இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா? எனக்கு ஒரு 10000 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குனக்கா. ஐயோ எப்படிங்க இத கட்டலாம்? எனக்கு வேற வழியே இல்லைங்க அப்படினா. ஆனிய புடுங்க வாடா. அதே 10000 ரூபாய்க்கு ஒரு டெபிட் ஆகும், நான் கேன்சல் பண்ணதுக்கு ஒரு கிரெடிட்டும் ஆகும். சரி புள்ள விட்டுச்சு. சக்சஸ். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கையும் நீ கட்டி முடிச்சிரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கிரெடிட் கார்டுல உள்ள அவுட்ஸ்டாண்டிங்க இன்னைக்கு கட்ட முடியாம பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி கட்டலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ரிலேஷன்கிட்டயோ இல்லை ஜுவல் லோன் வச்சாவது உங்க கிரெடிட் கார்டை கட்டிருங்க. ஏன்னா கட்டாமட்டனாக்கா இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க. செகண்ட் ஆப்ஷன், இப்போ நீங்கள் ஒரு கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 1 lakh லிமிட் இருக்குனாக்கா அது ஒரு 50% எப்பவுமே நான் வந்து அவைலபிள் வச்சுக்க சொல்லிட்டு இருந்தேன். பட் அது இதுதான் ரீசனு. நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 50% நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 50000 யூஸ் பண்ணியிருக்கீங்கனாக்கா மீதி உள்ள 50000 வச்சு நீங்கள் அந்த அவுட்ஸ்டாண்டிங் கட்டிடுங்க. ஆல்ரெடி நான் அந்த 50000 எப்படி எடுக்கலாங்கிறது நான் ஒரு வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி திருப்பி அதே கார்டு கட்டிடுங்க. உங்களுக்கு 1% சார்ஜ் வரும். நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா அரௌண்ட் 5% மேலே சார்ஜ் வந்துடும், அது எக்கச்சக்கமாக போயிடும். அதனால் வந்து அந்த அமௌண்ட்டை அவைலபிள் பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே ஸ்வைப் பண்ணி மறுபடியும் அதே கார்டுக்கு திருப்பி கட்டிடுங்க. தேர்ட் ஆப்ஷனு, சப்போஸ் நீங்கள் ஒரு 2-3 கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கார்டில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருந்தால், சப்போஸ் SBI, ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக்கெல்லாம் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் உள்ள கார்டுக்கு பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை டியூ டேட்டுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க, ஒரு 4-5 days முன்னாடியே பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அவன் வந்து அந்த கார்டில் எஃபெக்ட் ஆகும். ஆப்ஷன் நம்பர் 4, சப்போஸ் எனக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனே இல்லை, இதை எப்படி கட்டலாம் அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் உள்ள கார்டுக்கு மாற்றி கட்டிக்கோங்க. அந்த இந்த கார்டில் ஸ்வைப் பண்ணி அந்த கார்டில் பேமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த கார்டில் ஸ்வைப் பண்ணி இந்த கார்டுக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாமே 1% சார்ஜஸ் தான், மேக்ஸிமம் 1.5% வரும். சப்போஸ் நீங்கள் அதை பில் அமௌண்ட் கட்டாமல் விட்டுட்டீங்கனாக்கா அரௌண்ட் 5% பக்கம் சார்ஜஸ் வந்துடும், அது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். ஆப்ஷன் நம்பர் 5, இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரிக்கு தான், யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான். நான் என்ன பண்ணுவேங்கிற சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 10000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்குனாக்கா நான் அகெயின் ஒரு அவைலபிள் பேலன்ஸ்லேருந்து 10000 வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நானே வந்து அந்த ட்ரான்சாக்ஷனை கேன்சலும் பண்ணிடுவேன். ஸோ இதில் என்ன ஆகுனாக்கா என்னோடய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டெபிட்டு ஒரு கிரெடிட் ஆகும். அதே 10000 ஒரு டெபிட் ஆகும், நான் கேன்சல் பண்ணதுக்கு ஒரு கிரெடிட்டும் ஆகும். ஸோ ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் படி வந்து ஒரு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரெடிட் ஆகிறது என்னாகுன்னா ஆக்சுவலாக பேமெண்ட் மாதிரி அது ட்ரீட் பண்ணிக்கும். ஸோ அப்படியும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், கொஞ்சம் ரிஸ்கி தான். இதை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் மட்டும் தான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆப்ஷன் நம்பர் 6, எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை, எங்கிட்ட பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, வேறு கார்டு இல்லை, அவைலபிள் பேலன்ஸும் இல்லை. பட் எப்படிங்க இதை கட்டலாம், எனக்கு வேறு வழியே இல்லைங்க அப்படின்னாக்கா வாய்ப்பே இல்லை. நீங்கள் டியூ டேட்டுக்கு முன்னாடி அந்த மொத்த அமௌண்ட்டும் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 1 lakh யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸ் கட்டிதான் ஆகணும், இல்லைன்னா சார்ஜஸ் வந்துடும். ஸோ மினிமம் பேலன்ஸ் கட்டிடுங்க, கட்டிட்டு மீதி உள்ள அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடுங்க, வேறு வழி இல்லை. அதை மாதம் மாதம் கட்டிக்கோங்க. இதுதான் ஆப்ஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது எனக்கு வந்து இப்போ நான் ஒரு 1 lakh கிரெடிட் லிமிட்டில் இருக்குது, நான் ஒரு 80% பக்கம் நான் யூஸ் பண்ணிட்டேன், மீதி வந்து ஒரு 20 தான் இருக்குது, இதை எப்படி நான் வந்து கட்ட முடியும்னு யோசிச்சிங்கனாக்கா மீதி உள்ள அந்த 20000 கட்டுங்க, திருப்பி மறுபடியும் ஸ்வைப் பண்ணுங்க, மறுபடி திருப்பி கட்டுங்க, திருப்பி ஸ்வைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 4 times திருப்பி கட்டினீங்கனாக்கா அதே 1% சார்ஜஸ் தான், ஆனால் நீங்கள் உங்களுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கையும் நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். இந்த 80000 அரௌண்ட் 800 ஒரு 1000 கூட தான் சார்ஜஸ் வரும். பட் இதை நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்கனாக்கா இந்த 80000 அரௌண்ட் ஒரு 5000 ஒரு 7000-8000 வரைக்கும் சார்ஜஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டிடுங்க. நான் சொன்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் பல டிப்ஸுகள் இருக்குது. பட் உங்களுக்கு எதாவது வேணும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க.
அவ்வளோதானே, பாய்ங்க.